கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சிஎஸ்ஐ தூய சிலுவை ஆலயத்தின் இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வேளையிலே என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி ஆகிறேன். நீங்கள் எல்லோரும் அவரவருடைய இல்லங்களிலே மிகுந்த பாதுகாப்போடு இருக்கிறீர்கள் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களுடைய ஜெபங்களையும் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்களுக்கு பாதுகாப்பையும் நிறைவாய் தந்து வழி நடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே சங்கிலி தொடர் ஜபத்தினுடைய 4வது நாள் ஜபத்திலே நாம் அனைவரும் இணைந்து ஜபித்து கொண்டிருப்பதற்காக நாம் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். நீங்கள் எல்லோரும் அவரவர்கள் குறிக்கப்பட்ட நேரத்திலே வழக்கமாக நீங்கள் ஜபிக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேசத்திற்காக இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் வெகு விரைவிலே மாற வேண்டும். இந்த கொரோனா என்கிறதான கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தேசத்திலே இந்த நோயை அப்புறப்படுத்த வேண்டும். அதற்காக தொடர்ந்து நீங்கள் பாரத்தோடு ஜெபியுங்கள். கடவுள் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். நீங்கள் அனைவருமாக இணைந்து ஜெபிப்பதை என்னை பார்த்து நான் உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய திருச்சபையில இப்படிப்பட்டதான ஒரு சங்கிலி தொடர் ஜபத்தை நடத்துவதற்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரும் பாக்கியத்திற்காக நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜப குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஜப குறிப்புகளுக்காக உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த 15 நிமிடத்திலே உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் அமர்ந்து குடும்பமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ ஜெபிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நிச்சயமாய் நாம் எல்லோரையும் வெகு விரைவிலே ஒன்றாக நாம் அனைவரும் சந்தித்து இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு திருநாளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையாக உங்கள் மத்தியில 2 வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்திலே 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை, ஒரு விடுதலையை நம்முடைய தேசத்தில் வரப்பண்ணுவார். அதுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நம் அனைவருடைய ஜபத்தையும் கேட்டு இந்த தேசத்தை பாதுகாத்து இந்த தேசத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வருவார். அன்பானவர்களே, மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய திருச்சபையின் சார்பாக நம்முடைய கிளை சபைகள் ஆகிய அருணாச்சல நகர், ஆயில்சேரி, இன்னும் நம்முடைய சபையை சார்ந்த சில ஏழை எளிய மக்களுக்கு அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் வேண்டும் என்று நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய அருளுரையிலே நான் சொன்னேன். அதற்காக சில நீங்கள் முன் வந்து சில பொருட்களை கொடுத்தீர்கள். அரிசி, எண்ணெய், சர்க்கரை, பருப்பு, டீ தூள் போன்ற சில மளிகை பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் இன்றைக்கு நமக்கு அருகாமல் இருக்கிற அருணாச்சல நகர், ஆயில்சேரி ஆகிய திருச்சபை மக்களுக்கு நாம் வழங்க இருக்கிறோம். அதற்காக ஜெபியுங்கள். அந்த மக்களுக்கு அதை கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் அதற்காக ஜெபியுங்கள். உங்களை எல்லாரையும் அழைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசைதான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் அப்படி இருக்கிறது, நாம் கூட்டமாக செல்ல முடியாது. ஆகவே ஒரு சிலராக நாங்கள் சென்று அதை வழங்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் அதற்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.